ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்துக்கு நடுவில் ஒரு ஜென் மடம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் நிறைய ஜென் குருக்கள் இருந்தாங்க, அதே மாதிரி நிறைய ஜென் சீடர்களுமே இருந்தாங்க. தினமுமே அந்த ஜென் குரு எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். அவரை பார்க்குறதுக்கு அந்த சீடர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊரில் இருந்து நிறைய மனிதர்கள் வருவாங்க. ஒவ்வொருத்த மனசுலையுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய மன குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த ஜென் குருக்கிட்ட கேள்விகளாக கேட்பாங்க, அவருமே எல்லாருக்குமே பதில் சொல்லுவார். இது தினம் தினம் நடக்கிறது தான். அதுபோலவே ஒரு சமயம் நிறைய மனிதர்கள் இந்த ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த மனிதர்களில் ஒரு பார்வையற்ற மனிதருமே இருந்தார். இப்போ எல்லாரோட சந்தேகங்களுமே போகிறதுக்கு கிட்டத்தட்ட பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு, இருள் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா மனிதர்களுமே கையில் விளக்கு வச்சுருந்தாங்க, ஒரு சிலர்லாம் வண்டி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியாக அந்த பார்வையற்ற மனிதர் மட்டும் இருந்தார். இப்போ அவருமே ஜென் குருக்கிட்ட, ஐயா நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனார். கிளம்பும்போது இந்த ஜென் குரு பக்கத்தில் இருந்த சீடர்கிட்ட, இங்கே பாருப்பா அந்த மனிதர் போகிறாருல, அவர்கிட்ட ஒரு விளக்கு ஒன்று கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீடருமே ஒரு விளக்கை எடுத்து அந்த மனிதர் கையில் கொடுத்துட்டாரு. அந்த பார்வையற்ற மனிதருமே அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டார். இப்போது அந்த சீடருக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது ஒரு பெரிய குழப்பமாகவே மாறிடுச்சு. என்னென்னா, அவரே பார்வையற்ற மனிதர், அவருக்கு இந்த இருள் வெளிச்சம் இது எதுவுமே வித்தியாசம் தெரிய போகிறது கிடையாது. எப்போவுமே அவருக்கு வந்து இருளாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதனால் நம்ம ஜென் குரு அவர் கையில் விளக்க கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் இவர் மனசுக்குள்ளார அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே இந்த பார்வையற்ற மனிதர் கையில் விளக்க கொடுத்து விட சொல்கிறாரு. இந்த சீடருமே கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் சரி இன்றைக்கி எப்படியாவது கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குமே அதே போல் அந்த பார்வையற்ற மனிதர் கையில் விளக்க கொடுத்து அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சென் குரு கிட்ட போயிட்டு, ஐயா என் மனசில் ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்குது, அதை உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, ஆனால் அது கேட்காமலே என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சென் குருவுமே என்ன சந்தேகம் தான் தாராளமாக கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அனுமதி கொடுக்குறாரு. இப்போ அந்த சீடர் கேட்குறாரு, ஐயா அந்த பார்வையற்ற மனிதருக்கு எல்லாமே இருளாக தான் தெரிய போகுது, அவருக்கு அந்த வெளிச்சம் இருள் இதில் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது, அப்படி இருக்கும்போது அவர் இரவு நேரத்தில் போகும்போது எதனாலே கையில் விளக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, அவர் விளக்கு இல்லாமல் போனாலுமே அவருக்கு வந்து எல்லாமே இருளாக தான் தெரிய போகுது, அவர் எப்பவும் வர வழியில் அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருப்பார், அப்படி இருக்கும்போது எதனால் விளக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, ரொம்ப தயக்கமாகவே இருந்துச்சு, ஆனால் எனக்கு கேட்டே ஆகணும் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. இப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் விளக்க கொடுத்தது அந்த மனிதர் அந்த வழியை பார்த்து போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது, ஆனால் இவர் வந்து இருட்டில் எப்படி வேணாலும் போயிடுவார், ஆனால் இவருக்கு எதிரில் வராங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்கள் ஏதாவது வண்டியில் எதுவும் வரலாம், இல்லை பெரிய வாகனங்கள் ஏதாவது ஓட்டிகிட்டு கூட வரலாம், அப்படி வரும்போது இந்த மனிதர் அவங்களோட கண்களுக்கு தெரியணும், இருளை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த விளக்க கையில் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியும், அது இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பு, அதனால தான் தினமுமே விளக்க கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் அந்த சீடருக்கு இந்த குரு செஞ்ச அந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய விளக்கம் ஒளிஞ்சிருக்கு, எவ்வளோ பெரிய விஷயத்த அவர் வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். முதல் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வண்டிகளில் நாம் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம். அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுனால நமக்கு ஒன்றும் பாதை தெரிய போகிறது கிடையாது, ஆனால் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுனால மற்றவங்க நம்ம இருக்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஒளி அடித்தா போதும் நம்ம வண்டி இருக்கிறது மற்றவங்களுக்கு பிரகாசமாக தெரியும், இதனால் நிறைய விபத்துகள் தவிர்க்கப்படுது. இது ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும், ஆனால் இது நம்மளுடைய உயிரையே காப்பாற்றக்கூடியது. இதை நம்ம இன்னொரு மாதிரி கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்குள்ளற எவ்வளவோ திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கும், ஆனால் அந்த திறமைகள் மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும்.
இப்போ ஒரு விளக்கு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த விளக்கு எரியாத வரைக்கும் அது இருளில் தான் இருக்கணும். இருள் இருக்கும்போது யாரோட கண்ணுகளுக்குமே புலப்படாது. அதுவே அந்த விளக்கை வந்து ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது கொடுக்குற வெளிச்சம் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்கள் கண்ணிலுமே படும். அப்போ தான் அங்கே ஒரு விளக்கு இருக்குங்கிறதே எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால் உங்ககிட்ட இருக்கிற திறமையை எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அது எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது பல விதமான விமர்சனங்கள் வரலாம். ஒரு சிலர்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தற்பெருமையாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விமர்சனங்கள் வரும். ஆனால் எந்த விமர்சனத்தையுமே நீங்கள் வந்து காதில் வாங்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தாகணும், மற்றவங்க யாருமே வெளிக்கொண்டு வர முடியாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த திறமைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கார் அப்படிங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.